ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேனியல் பிரெயின் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோம்னா, ஆல் டைம் ஃபேவரட்டான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள் 2 கப் கடலை மாவு. அதை நம்ம ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். எதாவது திருப்பி திருப்பியாக இருந்தால் கூட அது வெளியில் வந்துடும். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இதை மாவை. இப்போ பாருங்கள், திப்பி திப்பியெல்லாம் வந்துச்சு, மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான்னா கலர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1/2 கப்பு போல் தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு அளக்குறோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறங்க. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக பாருங்கள், 1/2 கப் தண்ணி தேவைப்படுச்சு. கொஞ்சம் நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு பதத்தில் இருக்கணும், தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம போட்டோன்னே அதெல்லாம் மேலே ஃப்ளோட் ஆகி மேலே வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஓட்டை உள்ள பாத்திரத்தில் எடுத்துக்கணும். உங்களுக்கு இது இல்லாட்டி ஒரு ஜல்லிக்கரண்டி இருக்கும், அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி மாவு ஊற்றி இது பண்ணும்போது கீழே எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக விழும். இது ரொம்ப நேரம் வேக வைக்க அவசியம் இல்லை, ரொம்ப கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் இது 1/4 தான் இருக்கும்போதே நம்ம இதை எண்ணெயை விட்டு எடுத்துடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சக்கரை பாகு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி சர்க்கரை 1/2 கப் நான் எடுத்துருக்கேன். 1 கப் தண்ணி இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம். சர்க்கரை பாகு கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 4 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை, 1/2 ஸ்ட்ரிங் வந்தால் போதும் இந்த பாதம். ரொம்ப 1 கம்பி பாதம் வந்துச்சுன்னா லட்டு ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும். ஸோ இதை கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். இப்போ நான் செஞ்சு வச்சுருந்த பூந்தியை இந்த சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் பூந்தி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த சர்க்கரை பாகு இதில் நல்லா ஊறி நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் போல் இதை கிண்டிடலாம். இப்போ இது ஆற வைக்கிறதுக்கு 1 பவுலில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முந்திரியும் திராட்சையும் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். 10-15 போல் முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் இது கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் திராட்சையும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் பலூன் மாதிரி வாண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இந்த வச்சுருக்க இந்த பூந்தியில் அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பாருங்கள் லட்டு பிடிக்க வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்டியான லட்டு சூப்பராக ரெடியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.